இந்த ஆர்ட் இண்டஸ்ட்ரியில் நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்கு செகண்ட் ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு ஹைலி காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த ஆர்ட் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் நம்மளை ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. நான் எந்த அளவுக்கு, ஏன்னா இது ஸ்கில் பேஸ்டு இண்டஸ்ட்ரி, ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் திறமையாக இருக்கீங்க அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம அப்டேட் பண்ணலை அப்படின்னா, யார் கரண்ட்ல அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களோட சைடு தான் இந்த என்டையர் இண்டஸ்ட்ரியும் மூவ் ஆகும். ஸோ நம்ம நம்மளோட க்ரௌத்தை இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே காமிச்சிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முக்கியமாக ஒரு மூணு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு நம்மளோட டேலண்ட்டு. இந்த டேலண்ட்டை எந்த அளவுக்கு வளர்த்துக்க முடியுமோ அதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ஒரு கண்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து அந்த பண்ண ப்ராக்டிஸ் வச்சு ஒரு அசாத்தியமான ஒரு விஷயம் செஞ்சு காட்டணும். அதை செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான கரெக்டான ரெகக்னேஷன் கிடைக்கும். இந்த ரெகக்னேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்கா, நீங்கள் பண்ணக்கூடிய அந்த ப்ராக்டிஸில் தான் இருக்குது. செகண்டு, ஹார்ட் ஒர்க். ஹார்ட் ஒர்க்குன்றது அந்த கடின உழைப்பு. இது நிச்சயம் தேவைங்க. ஏன் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சிரும். ஸோ அதை மட்டும் நிறுத்திடக்கூடாது. மூணாவதாக சொல்லக்கூடிய விஷயம், விடாமுயற்சி. நீங்கள் பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு ஒரு கேட்டகரியில் வருது அப்படின்னா, அது எதை பேஸ் பண்ணேன்னா, நீங்கள் முயற்சியை கை விட்டுட்டீங்க, முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க, இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் அது ஃபெயில் தான். இப்போ நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் தான். ஏன்னா சக்ஸஸ் வந்து ஒரு எண்டு ப்ராசஸ் கிடையாது, அது ஒரு லாங்கான ஜேர்னி. ஸோ அந்த ஜேர்னியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலே ஆல்ரெடி நீங்கள் அந்த ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். இந்த மூணு விஷயத்தை மட்டும் இன்னொரு வாட்டி நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஹார்ட் ஒர்க், உங்களோட டேலண்ட்டு, அதுக்கடுத்து விடாமுயற்சி. இந்த மூணு விஷயத்தையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே சீக்கிரமே உங்களுக்கான ரெகக்னேஷன் கிடைச்சிடும்.